ராஜீவ்காந்தியினுடைய மறைவுக்கு உன்னுடைய இறப்பு வந்து இயல்பான இறப்பாக இருக்காது, நீ வந்து வெடித்து சுக்குநூறாய் சிதைந்து அழிந்து போவாய் அப்படின்னு ராஜீவ்காந்தி இறப்பதற்கு 2 ஆண்டுக்கு முன்பாகவே அந்த பாடலை எழுதிட்டார். அது இயல்பாகவே ஒரு மன அழுத்தத்தில் மன கொதிப்பிலிருந்து ஒரு சாபம் விடுகிற பாடலாக அந்த பாடல் வெளிவந்தது. அந்த பாடல் எப்படி இருந்ததோ அதேபடியே அவருடைய இறப்பு நடந்ததுனால அவர் மேலே ஒரு பெரிய வழக்கே போடுறதுக்கு அரசு ரொம்ப தீர்மானித்தது. அந்த பாட்டுக்காக மட்டும் இல்லை, இன்னொரு சில பாடல்களுக்காகவே அவருக்கு வழக்கும் வந்தது. இந்த பாடலுக்கு பிறகு ஜெயலலிதாவுக்கும் ஒரு பாடலை அவருங்க எழுதினாங்க. உன்னுடைய நீ வந்து இந்தளவு கொடுமையாக செய்துக்கிட்டு இருக்கிறீங்க, உன்னுடைய உடல் வந்து புழு உற்று சிதைந்து அழிய அப்படின்னு ஒரு பாடல் எழுதியிருந்தாங்க.